மார்ச் மாதம் 31 இன்றைய இறை வார்த்தை யோவான் 5:45. இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் மோசே மிகப்பெரிய தலைவர். ஏனென்றால் அவர் கடவுளோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருந்ததினால் கடவுளுடைய அனுபவம் அவர்களுக்கு மோசேக்கு இருந்தது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தினார், மக்களுக்கு அறிவுரை கூறினார். இருந்தாலும் அவர்களால் உண்மை கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லை. அவருடைய பிடிவாத குணம், முரட்டு குணம் போன்றவை அதற்கு தடையாக இருந்தது. மோசே சீனாய் மலைக்கு சென்று வருவதற்குள் பொன்னால் ஆன ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். கடவுளுடைய கோபத்திற்கு உள்ளானார்கள். அந்த நேரத்தில் கடவுளிடம் பரிந்து பேசி, நீர் மீட்டு வந்த மக்களை நீரே அழிப்பது முறையாகுமா என்று அவருக்கு தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் சொல்லி காட்டி, நீர் இரக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், உம்முடைய மக்களை நீர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே பரிந்து பேசி அவருடைய கோபத்தை தணித்ததாக நாம் விவரித்தலே வாசிக்கிறோம். ஒரு இறை அனுபவம் பெற்றவர்தான் அந்த அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த வகையில் மோசே இறை அனுபவம் பெற்றிருந்தார். அப்படிப்பட்டவர் கடவுளை பற்றி சொல்லியும் இந்த இஸ்ராயல் மக்கள் பல சமயங்களில் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். அந்த ஒரு பின்னணியில்தான் இயேசு யூத மக்களுக்கும் இதை சொல்கிறார். நீங்கள் நம்பியிருக்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். ஏனென்றால் மோசே என்னை பற்றி தான் எழுதியிருந்தார். அந்த செய்தியை நீங்கள் நம்பவில்லை, என்னுடைய வார்த்தைகளை நம்பவில்லை என்றாலும் நான் செய்கின்ற வல்ல செயல்களையாவது நீங்கள் நம்ப வேண்டும். நான் கடவுளிடமிருந்து வந்துள்ளேன், தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஏற்கனவே ஓய்வு நாளில் சட்டங்களை மீறுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு, இப்பொழுது கடவுளை தந்தை என்று அழைப்பது இது ஒரு தேவ நிந்தனை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மீது சுமத்துகிறார்கள். அவரை ஒழித்து கட்ட திட்டம் தீட்டுகிறார்கள். ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, நீர் மக்கள் மீது அன்பும் கருணையும் கொண்டவர். பல சமயங்களில் அந்த அன்பை, உம்முடைய இரக்கத்தை அதிகமாக கண்டு உணராத இஸ்ராயல் மக்கள் முரட்டு சுபாவம் உடையவர்களாக, வணங்கா கழுத்து உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களைப் போல நாங்களும் பல சமயங்களில் உம்முடைய அருள்கரத்தை, நீர் எம்மை வழிநடத்துவதை நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம். அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகள். எந்த நிலையிலிருந்தாலும் எங்களை அப்படியே ஏற்று அன்பு செய்கிற தந்தையே, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து நாங்கள் என்றும் உம்முடைய வழியில் நடக்கவும், உம்முடைய குரலுக்கு செவி சாய்த்து நிலை வாழ்வதிலும், உம்முடைய மகனின் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நல்ல மனதை தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பழுதின்றி காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ தொடர்ந்து வருகின்ற புதிய மாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து அந்த மாதத்தில் நாங்கள் இன்னும் உமக்கு உரிய மக்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வாதம்.